நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையும் பெய்த நிலையில் இருவயல் பகுதியில் உள்ள ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விஜயசுந்தரம் வழங்க கேட்கலாம். விஜயசுந்தரம், வணக்கம், விவரங்களை சொல்லலாம். வணக்கம். நீலகிரி மாவட்டத்தில் நேற்று இரவு முதலே வந்து தென்மேற்கு பருவமழை வந்து பெய்ய துவங்கியுள்ளது. இதனால நேற்று இரவு முதல் வந்து உதகை, குன்னூர், கோத்தகிரி, குந்தா உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழையும் கூடலூர், பண்டலூர் தாலுக்காவில் வந்து கனமழையும் வந்து பெய்து வருகிறது. இந்த நிலையில நேற்று இரவு முதலே வந்து கூடலூர் பகுதிகளில் வந்து தொடர்ந்து கனமழையானது பெய்து வந்ததுனால தாழ்வான பகுதிகள் வந்து மழைநீர் தேங்கி ஆறு மற்றும் ஓடைகளில் வந்து வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டது. குறிப்பாக வந்து கூடலூர் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வந்து தொடர்ந்து மழையோட தாக்கம் வந்து அதிகரித்துள்ள நிலையில இருவயல் பகுதியில் உள்ள ஆற்றில் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வீடுகளுக்கு வந்து மழைநீர் புகுந்து பாதிப்பானது ஏற்பட்டது. இதனால குடியிருப்புகளில் வந்து மழைநீர் புகுந்து பொதுமக்கள் வந்து மிகவும் வந்து பெரும் சிரமத்திற்குள்ளானாங்க. மேலும் வந்து வீடுகளுக்கு புகுந்துள்ள அந்த மழைநீரை வந்து வெளியேற்ற வந்து தற்போது நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து வந்து மழையின் தாக்கம் வந்து அதிகரித்து காணப்பட்டு வர நிலையில தாழ்வான பகுதிகளில் வசிக்கக்கூடிய பொதுமக்களை வந்து மழை பாதிப்பு ஏற்பட்டுள்ள பகுதிகளில் உள்ள முகாம் சென்று தங்கவும் வந்து அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து வந்து மழையோட தாக்கம் அதிகரித்துள்ளனால இருவயல் அதனை சுற்றியுள்ள தாழ்வான பகுதிகள் வந்து வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. குறிப்பாக வந்து தேவாலால வந்து 18.6 சென்டிமீட்டர் மழையும் கூடலூர்ல 14.8 சென்டிமீட்டர் மழையும் மேல் கூடலூர்ல வந்து 14.2 சென்டிமீட்டர் மழையும் வந்து அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டத்தில் வந்து பெய்து. விவரங்களுக்கு நன்றி விஜயசுந்தரம்.